வெளியில வந்தா ரொம்ப கஷ்டம்.
கஷ்டம் சேர்ந்து மறுபடியும் என்னால முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்னா வெளியே வந்தேன். அடுத்த வருஷமா ஊர்ல சுத்தி கேட்டேன். மறுபடியும் ஒரு நாளைக்கு அம்மா காலையில 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா நைட்டுக்கு 10 மணி தான் வராங்க. அந்த போயிட்டு வர அசதி இருக்கு தெரியல. வீட்டுல உட்காந்து போது அம்மா வரும்போது செருப்பா அடிச்ச மாதிரி இருக்கு. ஐயோ வேலைக்கு போகணும் நினைச்சிட்டு அடுத்து சாம்சங் ஷோரூம் ஏற்கனவே சாம்சங் ஷோரூம்னா அதுல பாத்தீங்கன்னா வீட்டிலேயே தண்ணி அடிக்கிற பழக்கம், கஞ்சா அடிக்கிற பழக்கம், சிகரெட் அடிக்கிற பழக்கம், எல்லாம் ஒட்டிக்கிச்சு. எங்க போனாலும் குடுப்பேன், ரெண்டுமே எம்எல்ஏ கேஸோட இருக்கு சார். அடிக்கடி எல்லாமே எல்லா கேஸ்லயும் எல்லாத்துலயும் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஊர்ல வந்து அப்ப வந்து என்ன பண்ணா திருட்டு மண்ணு பிசினஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஆறுலாம் தெரியாம ஆளுக்கு மல்லி இருக்கும். ஒரு நாளைக்கு 1300 ரூபாய் கிடைக்கும். 1300 ரூபாய் 1000 ரூபாய் சார் கிடைச்சிடும். மைக்கு 300 ரூபாய் கிட்ட கொடுக்க முடியாது சார். மகளை விட்டு அப்படியே குடிச்சு இப்படியே போட்டுருச்சு லைஃப். ஊர்ல நாங்க அதாவது ஒரு புருஷனை விட்டு பக்கத்துல வந்து புருஷன் இல்லாம நீங்க ஒன்றிய 25 வருஷமா ஒரு கிட்ட இருக்கிறதில்ல. ஆனா அம்மா கங்கேஷா குடிகார அயோக்கிய பையன் போய் போய் காரி மூஞ்சில எடுத்து போனாங்க. அப்படின்னு நான் திரும்ப பாத்தீங்கன்னா பல்லாயிரத்துல ஒரு நாள் அனுப்புறாங்க. ஒரு நாளுக்கு போலீஸ் மாட்டிட்டேன் மலர் போது. ஓகே போலீஸ் மாட்டிட்ட போதுதான் சரிங்களா வச்சு லாடம் கட்டினாங்க. வச்சு உங்க அடி ஒரு 20 பேர்கிட்ட மாட்டிட்டோம். லாடம் கட்டிட்டு சமாடி அடிச்சுட்டாங்க. டாக்டர் வந்தாரு நம்ம எல்லாம் விடுமா பத்து திருவிழா சொல்லுவாங்க உங்களே விடுறாரு. நான் படிச்சேன்னு சொல்லிட்டு இருந்தேன் மொத்தம் மாட்டினாங்க. அப்ப தோல்வி கையை விட்டாரு. எனக்கு அவர் இப்பதான் வாட்ஸ்அப்ல அப்ப வேலை செய்ய மாதிரி அந்த போலீஸ் மேல தான் கலை கிடைச்சு. அதுல மெயினா இந்த பாக்கிறதுக்கு முன்னாடியே அதுல நான் டிவில பாத்து வச்சிருந்தேன். டிவில ஓடி இருந்துச்சு வேலை அந்த மட்டும் பண்ணியிருந்தேன். அவர் போலீஸ் வந்து அம்மா தான் கொடுத்தாரு. பிரியாணி கொடுத்து சேர்ந்து வேலைக்கு போன சொல்றாரு. மே 1ஆம் தேதி உள்ள போக சொன்னாரு. ஆனா நான் மே 2ஆம் தேதி தான் வந்தேன். மே 1ஆம் தேதி ஏன் வந்திருக்க மாட்டேன் தலை அஜித்தோட தீவிர குடும்பத்துல மாதா பிதா குருது எல்லாரும் மட்டும்தான் ஒரு அனாதாசிரமத்துக்கு இந்த பெற்றோர்கள் தான் ஐயாயிரம் பணம் செய்யற சார் துணைக்கலாம் சரியா. ஏன்னா
தங்கச்சின்னு பாக்குறவங்க தான் அத்தான் பாக்குறவங்க தான் அத்தன் பார்க்க முடியல. இந்த ஸ்டேஜ் நீங்க எப்படி பாருந்தில்ல, ஆனா இதே அடுத்த செமினார்ல நீங்க எப்படி இருக்க போறமாட்டேன்.